Good morning, children. இன்னைக்கு தமிழ் ஸ்டாண்டர்ட் வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல தமிழ்ல துன்பம் வெல்லும் கல்வி என்ற டாபிக்ல நம்ம லெசன் பார்க்க போறோம். நல்லா கவனிங்க, துன்பம் வெல்லும் கல்வி. இதே நல்லா தெரியுது நமக்கு இல்லையா? நம்மளுடைய துன்பத்தை வெல்வது எது? கல்வி. ஓகேங்களா? அந்த கல்வி வந்து நமக்கு வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு இடத்தை நமக்கு கொடுக்குது. அந்த கல்வி இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அதாவது பெண் கல்வி அப்படின்றது இன்னும் முக்கியமானது. அதாவது ஒரு வீட்டில் ஒரே ஒரு பெண் படித்தா போதும் அப்படின்னு சொல்கிற காலம்தான். ஓகேவா? அப்பாவே சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் கல்வி கற்றா கூட போதும். ஏன்னா அவங்க தலைமுறையே அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்வி கற்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இல்லைங்களா? நம்ம கொஞ்சம் படிச்சிருந்தா கூட பாருங்க, நம்ம எங்கெல்லாம் போனோம்னா நம்மளை பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்க, விஷ் பண்ணுவாங்க, இவங்க இது படிச்சிருக்காங்க, அதை படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலவும் ரெண்டாவது, கல்வி கற்றவர்களுக்கும் கல்வி கற்றாதவர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அவங்க பண்பாட்டில் சிறந்திருப்பார்கள், இவர்களும் சில விஷயங்கள்ல சரியா இருக்காது. அவங்க பேச்சு, அவங்க நடவடிக்கைகள், அவங்க பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கும். ஓகேங்களா? ஓகே சொல்றோம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து பார்க்குறோம், அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இதை எழுதியவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஏட்டில் படித்தோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. ஏட்டு படிப்பு அப்படின்னா புஸ்தகத்தில் படிக்கிறது மட்டும் இல்லாமல், அதை மட்டும் படிக்காமல் எல்லா வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். ஏன் படித்தோம், இந்த புக்கில் இருக்கிறத நம்ம படிக்கிறோம் இல்லையா, இந்த விஷயத்தை நம்ம வந்து உள் வாங்கியிருக்கிறோம். இதை ஏன் படித்தோம், எதுக்கு படித்தோம், இதனுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே. நெறி தவறி, நெறினா வழி, நெறி அப்படின்னா அந்த வழி, நெறி தவறினா வழி தவறி நடந்து விடாதே. படிச்சிருக்கோம், அந்த படிப்புக்கு தகுந்தாற் போல நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கணுமே தவிர அதுக்கு மாறாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. தூற்றுபவர்கள், அதாவது நம்மளுடைய நல்லவர்கள் வந்து நம்மளை வந்து ஐயோ அவங்க பழக்க வழக்கங்கள் சரியில்லை, அவங்க கேரக்டர் சரியில்லை, ஐயோ அந்த பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது, அந்த பையன்கிட்ட பேசக்கூடாது, அந்த மாதிரி நம்மளை வந்து படித்தவர்கள், நம்ம படித்தவங்களை வந்து அவங்கள ஒதுக்காத அளவுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையையும் நம்ம என்ன பண்ணோம், மாற்றி அமைச்சிக்கிட்டு நம்ம வரணும். மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. மூத்தோர், மூத்தோர்னா தெரியும், மூத்தோர், மூத்தோர்னா பெரியோ, வயதில் முதியவர்கள், வயசானவர்கள், படிப்பறிவில் சிறந்தவர்கள். ஓகேங்களா? இவர்களுடைய சொல்லை நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவங்க அனுபவபூர்வமாக கூட உணர்ந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, அவங்களுடைய வார்த்தைகளை மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. நம்மளுடைய பண்புகள், நம்மளுடைய என்ன பண்புகள் இருக்கிறதோ அந்த பண்புகளில் இருந்தும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. மாற்றார்னா மற்றவர், மாற்றார், மாற்றார்னா மற்றவர். நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், நல்லா படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சுயமாக சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே தவிர நம்ம படிச்சுட்டு இல்லைனா படிக்காமலே நம்ம வீட்டிலே உட்காந்துக்கிட்டு யாராவது நம்ம கொடுப்பாங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாமா? அது எவ்வளோ பெரிய தப்பு இல்லையா? நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுடைய கையை எதிர்பார்த்து நம்ம வாழக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், சுயமாக சம்பாதிப்பதற்கு நம்ம வழிவகைகளை செய்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. தன் மானமில்லா கோழையுடன் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாது. அதாவது கோழைகள் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஒன்றுமே தெரியாதா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் கோழைகள் சொல்லுவாங்க. எதுங்க சண்டை பட்ட கூட அவங்க என்ன பண்ண முடியும், நான் வரல இப்போ பயந்துட்டு போகிறாங்க அவர், அந்த மாதிரி ஆளுங்க கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்கிறாரு. இதில் பொதுவாக அவங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளுக்கு மிக உயர்ந்த செல்வம், கை கொடுக்குற செல்வம் எப்பொழுது நம்ம கூட இருக்கிறது அப்படின்னா கல்வி மட்டும்தான். ஸோ நம்ம கல்வியை வந்து
நம்ம என்ன படிக்கணும் கற்றுக்கணும் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. ஓகே சொல்கிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, துன்பம் வில்லம் கல்வியில் பேஜ் நம்பர் 4 இந்த பாடல் நீங்கள் என்ன பண்ணணும், 2 டைம்ஸ் எழுதி எனக்கு அனுப்பணும். ஓகே வச்சிடுறேன். தேங்க்யூ.